الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا. قد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان الحميد: بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع الأهواء الذين لا يعلمون. وقال النبي عليه الصلاة والسلام: تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا حالك. صدق رسول الله صلى الله عليه وسلم. قال والسلام ஏதரத் தந்தையோர் மாற்றிய எல்லாம் வந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அனைத்து புகழும் உரித்தம் போகிறார். அல்லாஹ் படைத்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மலை உலகத்திற்கு சீரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூலுமாக அனைவர்களுக்கும் தலைவராக உத்தரவிதாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வந்து சென்று இவ்வுலகத்திற்கான வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படுத்திருந்த எண்ணங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாலும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என்று உயிர்வுகளின் கூறுவாங்க மீண்டும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துறை நல்லார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஏற்படுவதாக நான் கூறுகிறார்கள். கணவர்களே சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு புனித சமுதாயத்தை படைத்து அவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுமோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய சாதனைகளையும் முழுமையாக படைத்து ஆக்கிராவிலேயும் அவர்கள் உயர்ந்த பாக்கியங்களை அடைய வேண்டும் என்பதற்காக நபிமார்களையும் ரசூலுமார்களையும் அவ்வப்போது அனுப்பி வைத்து அவர்களுக்கு சரியான நேரான வழியை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் காட்டி கொண்டே இருக்கிறார். மறுமொழியில் அவர்கள் சுபீட்சமான வாழவும் கட்டுப்பாட்டுடன் வாழவும் அமைதியாக நிம்மதியாக வாழவும் உலகத்தில் வாழும் பொழுது இவ்வாறு வாழ்வதற்கு அவர்கள் அல்லாஹ்வால் தரப்பட்ட தீனை சரியாக முழுமையாக பின்பற்றி நடந்தால் அவருக்கும் அவரை சூழ வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ்வால் தர பாதுகாப்பையும் அமைதியையும் ஏற்படுத்துவான். இதற்கு மாற்றமாக யாராவது ஒருவர் எனக்கு மாற்றம் தேவையில்லை அல்லது எனக்கு மதம் தேவையில்லை என்னை நான் கொடுப்பதற்கு மாதிரி வாழ கொடுப்பது என்று சொல்லிக்கொண்டு மக்கள் வாழ ஆரம்பித்தால் அவர்களால் தான் உலகத்தில் பிறந்தேன், அவர்களால் தான் அந்த பகுதியிலே அமைதியத்தை சூழல் ஏற்படும். அவர்கள் நாம் நினைத்தபடி வாழும் என்று சொன்னால் எனக்கு சரியாகவும் தேவையில்லை, மாற்றமும் தேவையில்லை, அல்லது பிற மதத்தவர்களின் சிலர் எனக்கு எந்த மதமும் தேவையில்லை, நான்
விருப்பமான ஒரு வாழ்வு அவர் சொல்லாமல் தன்னுடைய மனோ இச்சையில் தான் கடவுளாக இருந்திருக்கிறார். அதனால்தான் உலகத்தில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட 700 கோடி மக்களை 84 வீதமான மனிதர்கள் ஏதாவது ஒன்றை பின்பற்றி வாழ்கிறார்கள். 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய தீனை ஷரியாவை பின்பற்றி வாழ்கிறார்கள். அவர்களை போன்று இன்னும் பலர்கள் ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 14 வீதமானவர்கள் எங்களுக்கு மதமும் தேவையில்லை, மார்க்கமும் தேவையில்லை, நாம் நினைக்கின்ற மாதிரி வாழ்வோம் என்று கூறுபவர்களால்தான் உலகத்தில் அதிகமான பிரச்சனைகள். ஏதாவது பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் பார்க்கலாம் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் ஒரு அழகான வழியில்தான் நடத்தினான். நபி அவர்கள் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூலுமார்களுக்கு எல்லாம் தலைவர், மாற்றி தருகின்றனர். ஆனால் நபி அவர்களுக்கு தான் விரும்பிய மாதிரி அவர்கள் வாழவும் இல்லை, அவர்கள் மார்க்கத்தை கற்பிக்கவும் இல்லை. அவர்கள் மார்க்கத்தும் எந்த விடயமாக இருந்தாலும் வகையை கொண்டுதான் மக்களுக்கு சொல்வார்கள். குரானிடம் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், தன்னுடைய ஆசைக்கு தோல்வாக அவர்கள் பேசவும் மாட்டார்கள். அவருடைய பேச்சு கூட வகை உங்களை ஒரு அழகான வழியில பாதையில நாம் ஆக்கியிருக்கிறோம். அந்த பாதையை அந்த வழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அறியாதவர்களுடைய வழியை நீங்களும் பின்பற்றக்கூடாது. செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வழிகாட்டினான், அவர்களையும் இந்த ஷரியாவுடைய அடிப்படையில வாழ வைத்தான். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் இந்த நாட்களில் வாழக்கூடிய பெரும்பான்மையினர் அவர்களுக்கு ஒரு ஒரு மத அனுஷ்டானத்தை பின்பற்றித்தான் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பஞ்ச தீவை என்று ஒன்று இருந்தது, அதை அவர்கள் பரவப்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுடைய 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது, அதை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இந்த கரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏதாவது பெரியார்களை சகோதரர்களை எதை சொல்ல வருகிறோம் என்றால் ஏதாவது ஒன்றுக்கு கீழே ஒருவர் வாழ்ந்தால் தான் கற்றுப்போக்குடன் அமைதியுடன் கட்டுப்பாட்டுடன் வாழ்வார். அந்த அடிப்படையில தான் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் தரப்பட்டிருக்கின்றது. புனிதமான ஷரியாவுடைய அடிப்படையில நாம் வாழும், ஷரியாவை படித்தோரும், மற்றவர்களுக்கு நாம் அதை எட்டி வைக்கவும் வேண்டும். இது உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒரு சாந்தியுடன் கடமை. ஆனால் தமிழ் பத்திரிகளை கைப்பட்ட ஒரு துரதிஷ்டம், கைப்பட்ட அந்த தகலானுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனையின் மூலமாக அவர்கள் அதற்கு முன்னாடி 2014 அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். பெரும்பான்மை இடத்திலே இருக்க எல்லோரும் ஒரு சின்ன இனவாளிகள் மீண்டும் ஒரு 5% இருப்பார்கள். அவர்கள் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாலே சங்கடம் கட்டி அவர்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை பரப்பினார்கள். உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு கேன்சர் என்ற இஸ்லாம் தான். உலகளாவிய மக்களுக்கு கேன்சர் போன்று ஒரு ஆபத்தான நோய் என்றால் இஸ்லாம் அதை வளரவிடக் கூடாது என்ற ஒரு திட்டத்தை வைத்துத்தான் கடந்த காலங்களில் பல வேலைகளை அவர்கள் செய்து
இஸ்லாம் தொடரக்கூடாது, இஸ்லாம் முன்னேறக்கூடாது, இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது என்பதனால இஸ்லாத்திற்கு எதிராக பலவிதமான பொய்யான பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களால் வைக்கப்பட்ட மிக முக்கியமான பிரச்சாரம் தான் இஸ்லாத்துல யாராவது ஒரு விபச்சாரம் செய்தா அவருக்கு தசைகள் அடிக்கணும், அல்லது அவரை கண்ணால் அடித்துக் கொள்ளும், கொலை செய்தால் அவர்களுடைய கழுத்து வெட்டப்படுகின்றது. இஸ்லாமிய பெயர்களை வைத்து வெளிநாடுகளை செய்த ஒரு சில நிகழ்வுகளை காட்சி பாருங்கள். இஸ்லாத்துல அன்பு இல்ல, இரக்கம் இல்ல, கருணை இல்ல, மனிதாபிமானம் இல்ல, நிருசத்தன் கொண்டவர்கள் என்றெல்லாம் உலகத்தில் நடந்த சில நிகழ்வுகளை ஆதாரமாக வைத்து இஸ்லாம் எல்லாமே அது ஒரு வகையான கடினமான போக்கு என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார். மேலாம் பெரியார்கள் சகோதரர்களே, அதனால முதலாவது நாம் எல்லோரும் சரியா என்றால் என்ன என்று அவங்க சொன்னார்களே, சரியா சட்ட தேவை இல்லை, சரியாத்துடைய சட்டம் இந்த நாட்டில் உள்ள நாட்டிலுள்ள மக்களுக்கு தேவை இல்லை, இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியும் இல்லை, இந்த நாட்டில் குற்றங்கள் செய்தால் அவர்களுக்குரிய தண்டனைகள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்குரிய அந்த உரிமையும் இல்லை. இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு மூன்றே மூன்று ரைட் உரிமைகள் தான் தரப்பட்டிருக்கு. எல்லா மூதாதியர்கள் அவர்கள் அதை எங்களுக்கு பெற்றுத் தந்தார்கள். ஒன்று என்எம்டிஏ முஸ்லீம் விவாகம் விவாகரத்து சட்டம், இரண்டாவது நம்முடைய மசூதிகளை வசூல் செய்யக்கூடிய சட்டம், மூணாவது சொத்துரிமை சட்டம். யாராவது மரணித்துவிட்டால் இஸ்லாமிய முறைப்படி அவர்களுடைய அவர்களுடைய சொத்தை பங்கு வைக்கக்கூடிய சட்டம். மேற்கத்திய பல நாடுகள்ல, ஆஸ்திரேலியாவில, கனடாவில, யூகேல பல நாடுகளில் உள்ள முஸ்லீம்களுக்கு கூடிய சட்டம் இல்லை, கூடிய சட்டம் அவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படல, விவாகம் விவாகத்துடைய சட்டங்கள் கொடுக்கப்படல. இந்த மூன்றுக்கு தான் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் அனுமதி தரப்பட்டிருக்கிறது. தவறு செய்தால் திருவினால் கைகளை வெட்டுவது, அதே மாதிரி விபச்சாரம் செய்தால் தந்தையடி அளிப்பது, எங்களை நாட்டில் தண்டனைகள் வழங்குவதற்குரிய உரிமை முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படல. ஆனால் பொய்யான பிரச்சாரங்களை செய்து இஸ்லாம் என்றாலே கழுத்தை வெட்டுவதும் தலையை வெட்டுவதும் என்ற பொய்யான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. அதுல எங்களுக்கு என்ன சகோதரர்கள் கூட அவர்கள் சரியாக விளங்காததனால் அவர்கள் சொல்வது சரித்தார்கள். அப்படி இருக்கக்கூடாது அல்லவா, இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்று பேசியவர்களும் இருக்கிறார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் நேரம் சொருக்கி உள்ள நேரம் தாங்கு 12:25 நாங்கள் பயன் ஆரம்பித்த போதே 12:45 ஆகிவிட்டது. எதை சொல்ல வருகிறோம் என்றால் முதலாவது சரியாக நாங்கள் விளங்குவோம். நிலம் பெரியாக்கரை தகவல்களே, சரியாக என்றால் மிக முக்கியமான விடயங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுவோம். முதலாவது நம்முடைய அக்கீதா, நம்முடைய கொள்கை, நம்முடைய நம்பிக்கை, அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நிரம்புவோம். அல்லாஹ் அல்லாத யாரையும் எவரையும் எதனையும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் நம்பவும் கூடாது, அவர்களிடம் உதவிகளை பெறவும் கூடாது. முதலாவது நம்பிக்கை ஏகத்துவம், அதற்கு மொத்தமாக இணைப்பது நபியவர்கள் கூட இணை வைத்தாலும் அவங்கள நல்ல விஜயங்கள் அழிந்துவிடும் என்று அல்லாஹ்வை சொல்லியிருந்தான். لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين. محمد صلى الله عليه وسلم நீங்கள் இணைத்தால் உங்கள் அமலும் வீணாகிவிடும், நீங்களும் நஷ்டமாதவர்கள் என்றும் ஆசைப்படுவீர்கள். அதனால் முதலாவது நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், அது நம்முடைய ஷரியாவுடைய மானிதே, அதை உறுதிப்படுத்தவும் அது பலமாக இருக்கவும் இஸ்லாத்தை ஏற்க ஒருவர் அவர் தாண்டோரித்தனமாக இஸ்லாத்தை விட்டுவிட்டு பலம் மாறினால் அவருக்குரிய தண்டனைகள் இதை தான் செய்கின்றது. அதற்கு பின்னால் நம்முடைய உயிர், நம்முடைய உயிர் யாரும் நாங்கள் யாரும் நமக்கு உயிருக்கு நாங்கள் நீங்களும் சொந்தக்காரன் அல்ல. இந்த உயிரை தந்தவன் அல்லாஹ்,
நாங்கள் யாரும் எங்களை மாய்க்கம் கொள்ளக் கூடாது. சமீபத்தில் நான் நினைக்கிறேன், எங்களை இலங்கையை நாட்டில் தான் ஒரு பாடசாலைய படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவங்க வெற்றிக்கு போவதற்கு பணம் இல்லை என்று சூழ்நிலை பண்ணீங்க. அந்த நிகழ்வு ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் இருந்து எங்களை நாட்டில் இல்லைங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எங்களை சமூகத்திலே வருது. அவர்கள் விரும்புபவர்களை அடைய முடியாது. அதற்காக சூழ்நிலை வேறாவது நஷ்டங்கள் ஏற்பட்டால் அவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்வது இஸ்லாத்தில் அறவே அதற்கு அனுமதி இல்லை. எங்களுடைய உயிர் நாங்களும் எங்களை மாய்த்துக் கொள்ளே அநியாயமாக வேற யாரையும் அநியாயமாக கொள்ளவும் வேதா கொலை செய்யவும் வேதா. மிக பயங்கரமான எச்சரிக்கை உண்மைக்கு புறப்பான விதத்தில் ஒருவர் கொலையும் செய்யல, தூங்கிய குழப்பமும் பண்ணல, அப்பாவியான ஒருவரை யாராவது அநியாயமாக கொண்டார். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை கொண்டதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகின்றான். அதனால ஒருவரை கொலை செய்யாமல் விட்டுவிட்டு அவரை வாழ வைத்தால் உலக மக்களை வாழ வைத்ததற்கு சமம். ஒருவரை கொள்ளாமல் கொலை செய்யாமல் வாழ வைக்கிறாரோ ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்ததற்கு சமம். அதனால நம்முடைய நம்பிக்கைக்கு உத்தரவாதம், நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம், நம்முடைய பொருளுக்கு உத்தரவாதம், நம்முடைய பொருள் அதற்கு நாம் தான் சொல்லத்தாரணம். யாரும் அபகரித்தேதா, யாரும் அதை கொள்ளையடித்தேதா, யாரும் அதை திருடிக் கொண்டு போக முடியாது. அதனாலதான் அதற்கு வேறு வகையான தண்டனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆணம் அது பாதுகாக்கப்படும், நம்முடைய சுய கௌரவம் பாதுகாக்கப்படும். யாரும் அநியாயமாக யாரின் மீதும் அபாண்டங்களை வீணான பழிகளை சுமத்தேதா அவர்களுக்குரிய மிக பயங்கரமான தண்டனையை சுரத்த நூல் எல்லாம் கூறுகிறான். அதே மாதிரிதான் நம்முடைய பகுத்தறிவோ பசுக்கள் பாவிப்பது மிக பயங்கரமான ஒரு குற்றம். அதற்குரிய தண்டனைகள் மிக பயங்கரமானது. எங்களை நாட்டை கூட சிங்கப்பூர் போன்ற கேரளா போன்ற நாடுகள்ல சின்ன அளவு போதை பொருள் இருந்தாலும் மிக பயங்கரமான மரண தண்டனையை கொடுத்திருந்தார்கள். அதை பற்றி யாரும் பேசுறதில்லை. மேற்கத்திய நாடுகள்லையும் கொலைகள் இருக்குது. அவங்களையும் வந்தா இன்ஜெக்ஷனால கொலை செய்வாங்க, அல்லது வேறு வகையில கௌரவ கொலைகளை செய்வாங்க. கௌரவமான கொலையா அல்லது இன்ஜெக்ஷனால கொலையா, அந்த கொலைகள் கொலைகளாக விரும்புவதே இல்லை. இஸ்லாமிய சில நாடுகள்ல மாத்திரம் அவர்களுக்கு கழுத்து வச்சு கொலை செய்யப்பட்டால் பாருங்க மிருகத்தனம் கொண்ட மாற்றம் அன்றைதான் கூறுவார்கள். தெரியாது அன்புக்குரிய நடவான்களே சகோதரர்களே, போதை பாவனையினால ஒருவருடைய அறிவு ஆற்றல் திறமை ஆண்மை உடன்படம் சித்தனைய சக்தி எல்லாமே போய் போய்விடும். நம்முடைய வம்சம், நம்முடைய பிச்சனம், நம்முடைய சந்ததி அது நல்ல முறையில வளரணும். எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாப்பாவும் உமாவும் உறுதிப்படுத்தப்படணும். மேற்கத்திய நாடுகளில் பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் அவர்களுக்கு யார் வாப்பாவது தெரியாதே, விபச்சாரத்தில் சினாவில பிறந்த பிள்ளைகள். அதனால இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. சரியான சுத்தமான அகாலான முறையில தாராள திருமணம் செய்யுங்கள். ஆனால் அறமான தவறான முறையில விபச்சாரங்களில் ஈடுபடுவதன் மூலமாக எக்கச்சக்கமான நோய்கள், எய்ட்ஸ் போன்ற பயங்கரமான உயிர்கொல்லி நோய்கள், அதோட லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு தந்தை யாருமே தெரியாத அளவுல அந்த பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கிடைக்குமா? அந்த பிள்ளை பெண் பிள்ளையா தெரிந்தா பாப்பா வழியாக வரையணுமா? ஏதாவது
பாப்பா யார் என்றே தெரியாது. அதனால் அவன் வழியாக வர முடியாது. பாப்பாவுடைய பொங்கல சொத்து கிடைக்காது. இந்த மாதிரியான பலவிதமான விபரீதங்கள் இருப்பதனால்தான் நம்முடைய இஸ்லாமிய சந்ததிகள் இவைகள் அனைத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறையில் இவர்கள் வாழ்ந்தால் தான் இவைகளுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கப்படும். இதற்கு மாற்றமாக வாழக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்லாம் சரியா என்பதற்கு தவறான விளக்கங்கள் கொடுக்கப்படுவதனால தான் இவைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வெறும் குற்றங்களுக்குரிய சந்தனைகள் மட்டுமல்ல, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய இல்லற வாழ்க்கை, நம்முடைய சமூக வாழ்க்கை, பிற சமூகத்தார்களுடன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை, இவ்வாறு நீண்ட ஆழமான அகலமான பல விடயங்களை உள்ளடக்கியது தன்சரியா. உங்களுக்கு ஒருவருடன் இருக்கக்கூடிய கோபம், அவர்களுடன் நீங்கள் அநியாயமாக நடந்து கொள்ளக்கூடாது. நீதமாக நேர்மையாக நடவுங்கள். சமூகத்துடன் எவ்வாறு வாழும், சிறந்த சமூகத்தார்களுடன் எவ்வாறு கலக்கும், ஏமாற்று, மோசடி, பொய், பதுக்குதல் இவைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய விரோதிகளுக்கு இது விளங்குவதில்லை. ஏதோ ஒன்றை மாத்திரம் பிடித்துக் கொண்டு இஸ்லாமோபியா இஸ்லாத்திற்கு எதிராக பயங்கரமான பல பிரச்சாரங்கள் விரைவாக சொல்ல நேரம் இல்லை. பக்கத்து நாடுகளிலிருந்து இவங்க புஷ் பண்ணப்படுகிறார்கள். நம்முடைய பக்கத்து நாட்டை இதைவிட மிக்க மோசமாக நடந்தது. அவருக்கு தெரியும், பல 500 வருடமாக இருந்தோர் மத்தியில் அது உடைக்கப்பட்டு இப்ப அவர்களுடைய மத அடிப்படையில் ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. பகிரங்கமாக பட்ட பகல்ல மசிதிகள் அப்புல்லோசர்களை வைத்து உடைக்கப்படுகின்றது. நாமிஷம் வைத்தார்கள் என்பதற்காக பச்சை பச்சையாக இஸ்லாமியர்களை அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அவர்களுடைய திட்டமும் ஒன்று. இந்த மாதிரியான சின்ன நாட்டிலேயும் அல்லவா விடயங்களை கொண்டு வரவும் இஸ்லாத்தை வளரவிட கூடாது. ஏதாவது பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் யார் எதை செய்தாலும் போல வாயால ஊதி இஸ்லாத்தை அழிக்க இயலா. அவருடைய ஊழை, அவருடைய ஒளியை, பிரகாசத்தை பூர்த்தியாக்கே தீருவார். ஆனால் அவருடைய இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்கு, அவருடைய சரியா பாதுகாக்கப்படுவதற்கு நாமும் நீங்களும் பங்காளிகளாக இருக்கும். அதுதான் ஆக முக்கியமான ஒரு தலைப்பு. இன்றைக்கு எப்படி நம்முடைய படிப்பு, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய மகள் மகனுடைய திருமணம் என்று அதற்காக நாம் பாதுகாப்பு சொல்றோமோ, முடிவு செய்கிறோமோ, அதை விட கூடுதலாக மாற்றம் நம்முடையது, சரியா நம்முடையது. இந்த சரியாக்குரிய மிக முக்கியமான சின்னங்கள் பாதுகாக்கப்படணும். சரியாவுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் பாதுகாக்கப்படணும். வேதாந்த பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம் குரான்ல பல இஸ்லாமிய சின்னங்களை பற்றி அவன் பேசுகின்றான். மக்காவுக்கு போனவர்களுக்கு தெரியும், அந்த தடை செய்யக்கூடிய அந்த இரண்டும் இஸ்லாமிய சின்னம். அல்லாஹ் சின்னம் அதை பாதுகாப்பதும்
அல்லாஹ்வுடைய சத்தியமாக நபியுடைய காலத்துல கொடுத்த அந்த கைத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அதற்காக நான் ஜிஹாது செய்ய தயாரான நான் உயிருடன் இருக்க இந்த கைத்துறை அளவுக்கு கூட துறை போவதை என்னால் சகிக்க முடியாது என்றார்களே அதில் சமூகத்தோடு எல்லாம் வாழ்ந்தோம். ஆனால் எங்களை அறியாமல் எங்களை நாட்டை இருந்த இஸ்லாமியர்களுக்குரிய எத்தனையோ உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய பால புத்தகங்கள் கொடுத்து விட்டார்களோ தெரியல, கடந்த வருடத்துடைய இறுதி வரைக்கும் பாடத்துட்டார்களே கொடுக்கப்படல, சும்மா வீணான பொய்யான சீரப்பணிகள் தாராளமன்ற பாடத்துட்டார்களை பார்க்கலாம். அதுல பயங்கரவாதமும் இல்ல தீவிரவாதமும் இல்ல, ஆனால் வீணாக எங்களின் மீது பணிகளை சுமத்தி அந்த பாடத்துட்டார்களை நிறுத்தினார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான அரேபி கிட்டாபுகள் இன்றைக்கு இன்னும் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை வெளியே கொண்டு வருவதற்குரிய அனுமதிகள் இல்ல. எங்க நாட்டில் நடந்த மக்கள் சுபதிரம் அல்ஹம்துலில்லா ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் அதன் மூலம் அவர்கள் பலன் பெற்றார்கள். வீணான பணிகளை சுமத்தி அந்த மக்கள் மதரசாவுக்கை கூட அந்த பெயரை வைக்க கூடாது, குரான் மதரசாவை வைக்க ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் அவர்களே வருவாங்க, போலீசார ஆமையால வருவாங்க, சும்மா வந்து எங்களை சிரமப்படுத்துற நாங்களே அவங்கள்ட்ட குருக்களை பாருங்க என்ன இருக்குது. சகோதரர்களே, அதே மாதிரி பெண்களுடைய திருமண வயது ஆரம்பத்துல 16 இருந்துச்சு, இப்ப அதை 18 ஆக்கி விட்டாங்க. சின்ன வயசுல யாரும் திருமணம் முடிச்சு கொடுக்கறல்ல. இது எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னா, ஒரு கணவன் இறந்துட்டாரு, அந்த மனைவி வீடவா, அவருக்கு 2-3 பெரிய குமரு வீங்களே, 12 வயசுல, 13 வயசுல, 14 வயசுல, அந்த தாய்க்கு மகரம் யாரும் இல்ல, அவன் துணை யாரும் இல்ல, வெளிய குமருக்குரிய எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல. அதனால மகனை முடிச்சு கொடுத்தா மருமகன் ஓரளவு பாதுகாப்பு, மருமகன் ஓரளவு துணை என்பதற்காக வெளி வைக்கப்பட்ட நம்முடைய முதல் வித்தியாலயத்துல அபாயாவுடைய பிரச்சனை இதெல்லாம் ஏற்று முன்னா துருவான அல்ல. 200-300 வருடங்களுக்கு முன்னால் 100 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய மூதாதையர்கள் பெற்று தந்தது. நம்முடைய மூதாதையர்கள் இதற்காக ஃபைட் பண்ணினாங்க. நாங்க யாரும் மந்தான் மந்தா அல்ல. இந்த நாட்டுடைய மண்ணின் மனிதர்கள், இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், இந்த நாட்டுடைய பல மன்னர்களை பாதுகாத்தவர்கள் அந்த இஸ்லாமியர்கள், போர்த்துகீசர்கள் இந்த நாட்டிற்கு வருகின்றார்கள். இந்த நாட்டை சுரண்ட, இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்த நேரத்தில் அந்த மாயால் என்று சொல்லக்கூடிய அவசரத்துடன் மிக முக்கியமாக இந்த இஸ்லாமிய படைகளில் யாரு குஞ்சலி மலைக்கார்ந்து ஒருவர் இருந்தார். அதே மாதிரி இன்னும் ஒருவருடைய பேர் அந்த 2 பேருடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அந்த போர்த்துகீசர்களுக்கு எதிராக இலங்கை சுதந்திரத்திற்கு அவையை பாதுபட்டார்கள். அதாவது பச்சைமலைக்கார், சிங்கனி மலைக்கார் அவருடைய தூண்டி இன்று வரைக்கும் மல்வாவில ஞாபகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அவர் இந்த நாட்டில் செய்த வேலைகள் ஒன்றிருந்த அதே மாதிரி இன்னும் பலர்கள் தீட்டி ஜாயாவாக இருக்கலாம், வாபிச்சு மலைக்காராக இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் இருக்கலாம் இந்த மருந்தாங்கில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் கட்டிடையாறு அல்லாமா வாபிசி மறைக்கால் தான்.
அதற்கு அந்த நேரத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு இதற்கு ஏதாவது நாங்கள் பரிசு தரோம், இதை நீங்க கட்சி இந்த நாட்டிற்கு அற்பணம் செய்ததற்கு என்ன செய்யணும் என்று கேட்டதற்கு அந்த மனிதன் சொன்னால், எனக்கு ஒரு பரிசு தேவையில்லை, வெள்ளிக்கிழமை மட்டும் இதை போடுங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த வியூட்டியத்தை போடுங்க, அடங்கியிருக்கிறார். அந்த செய்தியை பார்ப்பதற்காக வாசிக்கு மறைக்கார் அடிக்கடி வருவாரே, அவர் வியந்தொழி வழியாக செய்து வந்து அங்கிருந்து தன் தகவலுக்கு செல்வாரு. அவரால் கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் தான் வியந்தொழியில் உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன். 1000 ரூபாய் எடுத்து பாருங்க, அதுல தலப்பா கட்டியவர் மாதிரி ஒரு முஸ்லிமுடைய பொட்டோ இருக்கும். யாரு அவர்? உமர்லக்கை பதிக்கிறது சொல்லக்கூடிய ஏழாவூரை சேர்ந்தவர். 1925 கண்டி தலதா மாளிகைக்கு கோப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு யானையை பரிசாக கொடுத்தார். அதனால்தான் 1000 ரூபாய் நோட்டில் அவருடைய பெயர் இன்று வரைக்கும் பதிக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜசிங்க மன்னனை சுரத்தி கொண்டு வருகிறார்கள் அந்நிய படை, அதாவது மகிழ்கணேர பங்கரகம என்ற ஊரில் அந்த மன்னனை சுரத்தி கொண்டு வந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் தான் அந்த மன்னனோட உயிரை பாதுகாத்து தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு பெண் அந்த ஒரு இஸ்லாமிய பெண். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இலங்கை நாட்டுக்காக இஸ்லாமியர்கள் செய்த அந்த தியாகங்கள் கொஞ்சம் நிஜம் அல்ல. இலங்கை நாட்டுடைய வியாபாரத்தை சர்வதேச மயப்படுத்தியது யாரும் முஸ்லீம்கள், அதாவது பண்டு காலைய மன்னன் அனுராதபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த வேலையில வெளிநாட்டுடைய பட நாட்டவர்களுக்கு அனுராதபுர ராஜ்யத்துல பல இடங்களை ஒதுக்கியிருந்தார். அதுல ஒரு இடம் யவனர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. யவனர்கள் மகா வம்சத்துல அது அரேபிய இஸ்லாமியர்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. 60 நாட்கள் வந்த இஸ்லாமியர்களுக்கு தனியான ஒரு இடத்தை ஒதுக்கி இருந்தார். ஏன்? அவர்தான் இலங்கை திருநாட்டுடைய மிக முக்கியமான வாசலின் திரவியங்களை சர்வதேச மயப்படுத்திய பெருமை முஸ்லீம்களுக்கு உள்ளது. ஏதாம் பெரியார் கணேஷ் அவர்களே பல மன்னர்களுடைய தூதுவர்களாக திகழ்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஏ அவர்கள் பண்பொழி ஆட்கள், அவர்கள் கடல் மொழி பயணம், அவர்கள் நம்பிக்கை நாணயம், பல மன்னர்களுடைய தூதுவர்களாக, பல மன்னர்களுடைய வைத்தியர்களாக இவ்வாறு நாங்கள் பார்த்தோம் என்றால், இலங்கை சில நாட்டிலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டுடைய பொருளாதாரம், இந்த நாட்டுடைய அதே மாதிரி மக்களுடைய ஆரோக்கியம், இன்னொரு பல விடயங்களில் முஸ்லிம்கள் பங்கெடுத்ததுனால தான் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது எப்படி கொடுத்தார்கள், சிறுபான்மையினர் அவரவர்களுக்குரிய மத சுதந்திரத்துடன் தான் இந்த நாட்டிற்குரிய சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது. அவருடைய மத அனுஷ்டானப்படி அவர்கள் வாழ்வதற்கு முழு சுதந்திரம் இருக்குது. ஏதாவது தெரியாதே சகோதரர்களே, ஒரு சின்ன விடயம், 1905 எங்கள நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு வழக்கறிஞர் அப்துல் காதர் என்று சொல்லக்கூடியவர், அவர் தொப்பி போட்டுக்கொண்டு உயர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார். அந்த நீதிமன்றத்துடைய நீதி அரசர் சார்ல்ஸ் பீட்டர் லயார்ட் என்று சொல்லக்கூடியவர் சொன்னாரு, நீங்க தொப்பிய கலத்தி கொண்டு தான் உள்ள வரணும். ஆனால் இவர் சொன்னார் இல்ல, இதைகளை முஸ்லீம்களுக்கு உள்ள ஒரு உரிமை, இஸ்லாமியர்களுடைய ஒரு சின்னம் அடையாளம் அவர் கேட்கல. அதற்கு பின்னால் அவருடைய வீடு தொலை சென்றிருந்தது. மிக முக்கியமான 30 மேற்பட்ட முக்கியர்கள் அவருடைய வீழ்ச்சியிற்கு சென்று அவரை தனியாக சந்தித்து கேட்டார்கள், இந்த தொப்பியுடைய ரைட்ஸை நீங்க மறுக்க கூடாது. அவர் பிடிவாதமாக இருந்தார். அதே 1905 டிசம்பர் மாதம் 31 மறுநாள் தாமிரா கொலை. உண்மையில சொல்ல போனா மருந்தான சாகரா கொடையை தரல,
அது மதரசத்துல ஆரம்பத்துல சத்தம் செய்யப்பட்டது மதரசாவாகத்தான். பின்னால்தான் அது தொழிற்சாக மாறிச்சு. அதற்கு பின்னால ஜெமனக்கோடைய கையில கைரியா இருக்குது, கைரியா பாடசாலை. அது கூட மதரசத்தும் கைரியா தான். பின்னால்தான் பாடசாலைகளாக மாறிடுச்சு. எங்களை மூதாதியர்கள் அதன் முதல்ல மதரசாவாக வசூல் செய்தார்கள். பின்னால் அது மாற்றப்பட்டிருச்சு பாடசாலையாக. நாம் எதை சொல்ல வரோம் என்றால், 1905 டிசம்பர் மாதம் 31 தேதி அந்த மருதான சஹிரா கொலேஜில 30,000 மேற்பட்ட இலங்கையுடைய பல பாகங்களிலிருந்து வந்தவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவின் காரணமாக UKயிலிருந்து 1906 ஒரு மெசேஜ் ஒன்று வருது, முஸ்லிம்களுடைய அவர்களுடைய சின்னங்களில் கை வைக்காதீங்க. அவர்கள் பெற்று தந்தது தான். பாடசாலைக்கு வரும்போது தொப்பி அணியலாம், பெண்கள் அவர்கள் பரித ஹிஜாப் அணிந்து கொண்டு வரலாம், ரமதானுடைய காலத்துல நோன்பு பிடிக்கிறதுனால விதிமுறைகளை கொடுக்கலாம். ஏதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, தொப்பி போடுறது பருகோ வாஜிபோ அல்ல, அது ஒரு சுண்ணம் அல்லது அது எங்கட ஒரு மிக முக்கியமான சின்னம் அடையாளம். ஆனாலும் அந்த தொப்பியை கூட நம்முடைய மூதாதையர்கள் விட்டு கொடுத்தல்ல. ஆனால் நான் எதையும் சொல்லவாறேண்டா, எங்களை அறியாமல், எங்களுக்கு விளங்காமல், எங்களுக்குள்ள மிக முக்கியமான ரைட்ஸ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுல ஒன்று தான் மதரசாக்களுக்குரிய சட்ட திட்டங்கள். இலங்கையில மதரசாக்கள் அதிகம், மதரசாக்களை மூடவனும். ஏதான பெரியார்களே, சகோதரர்களே, இலங்கையில் 950 பாடசாலைகள், எத்தனையோ லட்சம் மாணவ மாணவிகள் பாடசாலைகள்ல படிக்கிறாங்க. மதரசாவுல ஓதக்கூடிய மாணவர்கள் வேணும்னா ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. என்ன சொல்றாங்க, மதரசாவின் மூலமாகத்தான் ஷரியாவே பாதுகாக்கப்படுது. இந்த ஷரியா பாதுகாக்கப்படுது என்றா அது மதரசாக்களின் மூலமாகத்தான். மதரசாக்களை மூடிவிட்டால் ஷரியாவே ஆட்டம் காணும். ஆனா கவலை என்னண்டா, எங்கட சில சகோதரர்களுக்கும் எங்கட சில சகோதரர்களும் அதற்கு ஆமாசாமி போடுறதாம். மதரசாக்கள் கூடி வச்சு அதை குறைக்கணும், அதை கட்டுப்படுத்தணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மதரசா தான் தேவை. மீரான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவைகள் ஒவ்வொன்றிலையும் நாம் ஒவ்வொருவரும் கரிசலை காட்டணும். என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை என்பதை போன்று ஷரியா நம்முடையது. வெறும் வாயால பேசி ஷரியாத்தை பாதுகாக்கலாம், செயலால செய்யணும். இஸ்லாமிய சொன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையில பிரிவுபடுத்தணும். நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கையில அபாயா அது பிரதிபலிக்கணும். மேற்கத்திய நாடுகள் அல்ஹம்துலில்லா சில நாடுகளுடைய தலைநகரங்களை பார்த்தா, கனடாவுல டொரண்டோ இருக்குது, அதே மாதிரி லண்டன்ல லெஸ்டர் போன்ற சில பகுதிகள் இருக்குது. அங்க சில பகுதிகளுக்கு போனா அது லண்டன் கனடா மாதிரி அல்ல, பாகிஸ்தானுடைய கராச்சி மாதிரி, இந்தியாவுடைய மும்பை மாதிரி. அந்த அளவுக்கு ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட இஸ்லாமிய அடையாளங்கள். நான் இடம் சொல்லவாறேண்டா, இந்த நாட்டை நாங்க இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசுவதை கூட கூடுதலா எங்களை செய்யல வரணும். கவலையினால் அந்த தகரானுடைய பிரச்சனை ஏற்பட்ட நேரத்துல கொழும்பில் உள்ள மிக முக்கியமான ஒரு கட்சியிலேயே 25 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறாங்க. ஐடென்டி கார்டு உள்ள பெயர்களை மாற்றணும். ஏன் இஸ்லாமிய பெயரோட வெளியில போனா ஆபத்தான். ஆனா அவங்க மாற்றி கொடுத்தால் அவங்களுக்கு வேற வகையான பயம். இவங்க பெயரை மாற்றி வேற ஏதாவது செஞ்சா அது இன்னும் ஆபத்தா போய்விடும். வெளிப்படும் மதவாக்கோட போன்ற ஊர்கள்ல எங்களுக்கு நல்ல எல்லா வகையான அனுகூலங்கள், எந்த வகையான அழுத்தங்கள் இல்ல, எந்த வகையான வேறுவிதமான சிக்கல்கள் இல்ல. மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால எங்களை திருமணமாக இருக்கலாம், மட்டும் உண்டான இதர வைபவங்களாக இருக்கலாம், ஏழைகளை பாடசாலைகளாக இருக்கலாம்,
நான் குறித்து வருகின்றேன். இறுதியாக எழுதி சொல்லவா வேண்டாம், எங்களை இஸ்லாமிய சில பாடசாலைகள்ல நாங்கள் பார்க்கலாம். கடந்த டிசம்பர்ல சில பாடசாலைகள்ல அந்த கிறிஸ்துமஸ் கீதம் கூட பாடி இருக்கிறாங்க. சில பாடசாலைகள்ல பொங்கல் விழா கூட கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்குள்ளதான், அந்த பொங்கல் எங்களுக்குள்ளதான். மாஸ்டர்மார்களும் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகள் எல்லாரும் சேர்த்து டான்ஸ் ஆடுறது, இது என்ன இஸ்லாமிய கலாச்சாரமா? விட்டுவிட்டு வேறொன்றின் மூலமாக கண்ணியத்தை செய்தோம் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான். இதில் அரபு நாடுகள் அந்த போக்குல தான் போறாங்க. மதுபான கடை தேவையா, நீதிக்கல் ஷோ தேவையா, புது வருட கொண்டாட்டம் தேவையா, அங்கே அவர்களுக்கு என்னென்ன கொண்டாட்டங்கள் தேவையா? அவங்க நினைக்கிறாங்க அதன் மூலம் கண்ணியம் இல்லவே இல்லை. இப்பொழுது கண்ணியம் மாதிரி தெரிஞ்சாத ஒரு கேவலம் தீவின் மூலமாக தான் அல்லா கண்ணியப்படுத்துவான். இஸ்லாத்தின் மூலமாக தான் அல்லா எங்களை உயர்த்துவான். யாராலும் எவராலும் எதனாலும் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அடிப்படையில தீனுடைய அடிப்படையில ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நம்ம வாழ்வதற்கு அவர்கள் இறங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு தங்குவதற்கு வீடோ மோயிலி மனிதோ அறுவதற்கு சந்தத்தையோ இல்லாமல் சட்டத்து கொண்டிருக்கிறார்கள். வாழக்கூடிய நாம் எல்லோரும் எல்லா மக்களுடன் நாங்கள் சகவாசுடன் இணைந்து வாழ்வதற்கு நம் எல்லோரும் உதவி செய்வாயாக.